வணக்கம் மானவிஜெகே கணித பாடத்திலே வருகின்ற சமன்பாடுகள் என்கின்ற அழகை கற்றுக்கொண்டிருந்தோம் இந்த அழகின் இப்பகுதியை நாம் கற்பதன் மூலம் பின்வரும் தேர்ச்சிகளை கேட்டுக்கொண்டு இருபடி சமன்பாடுகளை காரணிப்படுத்தல் மூலம் தீர்த்தல் முதலில் நாம் இருபடி சமன்பாடுகள் என்பதன் ஒரு அறிமுகத்தை இப்பொழுது பார்ப்போம் இருபடி சமன்பாடுகளை நாம் ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி சமன் பூஜ்யம் என்ற வடிவில் அமைக்கலாம் இங்கே இருபடி என்பது எக்ஸின் ரெண்டாம் அடுக்கை அது குறிக்கின்றது ஏ பி சி என்பது இங்கே உள்ள எண்களை குறிக்கின்றது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஏ ஆகவும் எக்ஸ் உறுப்பின் குணகம் பி ஆகவும் சி மார்லியாகவும் இருக்கும் இமாறி எக்ஸ் அதனுடைய உயர் வலி இரண்டாம் அதனால் இருபடி சமன்பாடு என்று சொல்லுவோம் சமன்பாடுகளை இந்த வடிவில் அமைத்துக் கொள்ள முடியும் இருபடி சமன்பாடுகளில் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் எப்பொழுதும் பூச்சியம் இல்லாமல் இருக்கும் எக்ஸின் குணகம் பூச்சியமாகும் போது சி பூச்சியம் இல்லாமல் இருக்கும் அதே போன்று சி பூச்சியமாகினால் எக்ஸின் குணகம் பூஜ்யம் இல்லாமல் இருக்கும் இதனை நாம் சில சமன்பாடுகளோடு பார்ப்போம் இங்கே ஒரு சமன்பாட்டை பார்க்கின்றோம் எக்ஸ் வர்க்கம் சமன் பதினாறு

இதனை பார்ப்போம் எக்ஸ் வர்க்கம் சக ஐந்து எக்ஸ்மன் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றாக இருக்கின்றது எக்ஸ் உறுப்பின் குணகம் அதாவது பி ஐந்தாக இருக்கின்றது சி பூஜ்ஜியம் இங்கே சி இல்லை இந்த சமன்பாட்டிலே ஏ பி சி எல்லாம் இருக்கின்றது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்று எக்ஸின் குணகம் இரண்டு ஒருமை சி சமன் ஒன்று எனவே இவை அனைத்தும் இருபடி சமன்பாடுகள் ஆகும் இன்னும் ஒரு சமன்பாட்டையும் நாம் பார்க்கின்ற போது அதுவும் அவ்வாறு அமைந்திருக்கின்றது இனி நாம் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தலை பார்ப்போம் இங்கு பிரதானமாக நாம் இருபடி சமன்பாடுகளை காரணிப்படுத்தல் மூலம் தீர்த்தலை தான் செய்து காட்ட இருக்கோம் வினாவாக இதை பார்க்கும் பொழுது தீர்க்க எக்ஸ் வர்க்கம் சமன் பதினாறு இதிலிருந்து நாம் எக்ஸின் பெருமாணங்களை காண வேண்டும் இருபடி சமன்பாட்டை தீர்க்குகின்ற போது நமக்கு எக்ஸுக்கு இரண்டு விடைகள் கிடைக்கப்பெற வேண்டும் எனவே இந்த எக்ஸ் வர்க்கம் சமன் பதினாறு என்பதை காரணிப்படுத்தல் மூலம் தீர்க்கும் அதற்கு வசதியாக நாம் ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி சமன் பூஜ்யம் என்ற வடிவத்துக்கு இந்த சமன்பாட்டை மாற்ற வேண்டும் இங்கே நாம் மாற்றுகின்ற பொழுது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்று பி உறுப்பு இல்லாதபடியால் பி பூஜ்யம் சி இருக்கின்றது மாரலி மறை பதினாறு எனவே சமன்பாடு இவ்வாறு தரப்பட்டாலும் அதனை நாம் இந்த வடிவத்திற்கு எழுதி கொள்ள வேண்டும் அதன் பின் சமன்பாட்டின் இடது பக்கத்தில் உள்ள கோவியை நாம் காரணி படுத்த முயற்சிக்க நாம் பார்க்கின்ற போது எக்ஸ் பதினாறு என்று சொல்வது இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக நாம் இவ்வாறு எழுதி கொள்ள முடியும் எக்ஸ் வர்க்கம் சாய நாலின் வர்க்கம் என எழுதிக்கொள்ளலாம் இனி இதனை நாம் காரணிப்படுத்தலாம் இருவர்க்க வித்தியாசத்தின் காரணி எங்களுக்கு தெரியும் எக்ஸக நான்கு தெரம் எக்ஸக நான்கு சமன் பூச்சியம் இவ்வாறு காரணிப்படுத்திய பின் எங்களுக்கு என்ன தெரிகின்ற சொன்னால் இங்கே இரண்டு ஈருறுப்பு கோவைகள் பெருக்கப்படுகின்றன பெருக்கப்படுகின்ற போது விடையாக எங்களுக்கு பூச்சியம் கிடைக்கும் இதை பூச்சிய பெருக்கம் என்று சொல்வோம் அத அர்த்தம் என்னென்னு சொன்னால் எக்ஸக நாலு எக்ஸக நாலர் பெருக்குகின்ற போது பூச்சியம் வருகின்றபடியால் ஒன்றில் எக்ஸக நான்கு பூச்சியமாக இருக்க வேண்டும் அல்லது எக்ஸ் அய நான்கு பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதாவது எக்ஸ் சக நான்கு என்பது இது பூச்சியமாக இருக்க வேண்டும் அல்லது எக்ஸ் அய நான்கு பூஜ்யமாக இருக்க வேண்டும் என்ற முடிவை நாம் இந்த பூச்சிய பெருக்கத்திலிருந்து எடுக்கலாம் இனி எக்ஸ் அக நான்கு சமன் பூஜ்யம் என்று சொன்னால் எக்ஸின் விடை மறை நான்காக நமக்கு கிடைக்கும் அதே போன்று எக்ஸ் அய நான்கு சமன் பூஜ்யம் என்று எடுத்தால் எக்ஸ் சமன் நான்குனா கிடைக்கும் எனவே இருவடி சமன்பாட்டினுடைய தீர்வுகள் நமக்கு இரண்டு தீர்வுகள் கிடைக்கும் மற்றொரு வினாவை பார்ப்போம் தீர்க்க ஒன்பது எக்ஸ் வர்க்கம் ஐந்து சமன் பூஜ்ஜியம் இந்த சமன்பாடானது உங்களுக்கு ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி சமன் பூச்சியம் என்கின்ற வடிவத்தில் அமைந்திருக்கின்றது அதாவது சமன் குறியீட்டின் வலது பக்கம் பூச்சியம் இருக்கத்தக்கதாக மீதி உறுப்புகள் எல்லாம் சமன் குறியீட்டின் இடது பக்கம் அமைந்திருக்கின்றன எனவே இதனை நாம் உடனடியாக இடது பக்கத்தில் இருக்கின்ற கோவையை காரணிப்படுத்த வேண்டும் அதை காரணிப்படுத்துவதற்கு நாம் சிந்திக்க வேண்டியது இங்கேயும் இந்த இரண்டு உறுப்புகள் இருக்கின்றன இவற்றை இருவர்க்க வித்தியாசமாக நாம் எழுதலாமா என சிந்திக்கின்ற போது ஆம் எவ்வாறனின் ஒன்பதை மூன்றின் வர்க்கம் என எழுதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று இருபத்தி ஐந்தை ஐந்தின் வர்க்கம் என எவ்வாறு எழுதிக்கொள்ள இங்கே நாம் பார்க்கின்ற போது இதனுடைய மாற்றம் இது வலுக்களின் பெருக்கம் இது பெருக்கத்தின் வலுவாக நாம் எழுதுகின்ற பொழுது மூன்று எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சக ஐந்தின் வர்க்கம் எனவே இது இது வர்க்க வித்தியாசம் இதனை காரணிப்படுத்துவது இலகுவானது இப்பொழுதுங்களுக்கு பூச்சிய பெருக்கம் கிடைத்திருக்கின்றது இரு கோவைகள் ரெண்டின் பெருக்கம் பூச்சியம் இதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு மூன்றைக் சக ஐந்து சமன் பூச்சியம் அல்லது மூன்றை சக ஐந்து சமன் பூச்சியம் இப்பொழுது இது ஒரு எளிய சமன்பாடு இதில் இருந்து ஒரு விடை இந்த மற்ற சமன்பாட்டில் இருந்த அதுக்கும் ஒரு எளிய சமன்பாடு அதிலிருந்து எக்ஸுக்கொரு விடை ஐந்து சமன் பூச்சியம் எனின் அதில் இருந்து கிடைப்பது எக் சமன் மறை கீழ் மூன்று அதே நேரம் ஐந்து சமன் பூச்சியம் என்பதிலிருந்து நமக்கு கிடைப்பது எக் சமன் ஐந்தின்கீழ் மூன்று மூன்றாவது வினாவை பார்ப்போம் இங்கே ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக ஆர் சமன் பூஜ்யம் இங்கேயும் இந்த சமன்பாடுங்களுக்கு சமன்பாட்டின் வலது பக்கம் பூஜ்யம் இருக்கின்றபடியால் ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சி வடிவத்தில் இது இருக்கின்றது என கொள்ளலாம் எனவே நாம் இந்த சமன்பாட்டின் இடது பக்கத்தை இப்பொழுது காரணிப்படுத்தும் இங்கே இந்த இரண்டு உறுப்புகளிலிருந்து பொது காரணிகளை பெரியதாக நாம் இரண்டு எக்ஸை புகராக்க முடியும் எனவே இங்கே இரண்டு எக்ஸை புகராக்குகின்ற பொழுது எக்ஸ் அயம் உண்டு இதை மீண்டும் பெருக்கி பார்க்கலாம் இவ்வாறான காரணிப்படுத்தல்களை சரியாக இருக்கின்றதா என்பதை பெருக்கி பார்க்கலாம் இரண்டு எக்ஸால் எக்ஸை பெருக்கும் போது இரண்டு எக்ஸ் வர்க்கம் இரண்டு எக்ஸால் மறை மூன்றை பெருக்கின்ற போது மறை ஆறு எக்ஸ் சரியாக இருக்கின்றது இப்பொழுது இது பூச்சிய பெருக்கம் இரண்டு எக்ஸ் என்பது எக்ஸ் மூன்றால் பெருக்க பூச்சி எனவே நாம் முடிவுக்கு வரலாம் இரண்டு எக்ஸ் பூச்சியமாக இருக்க வேண்டும் அல்லது எக்ஸ் ஐ மூன்று பூச்சியமாக இருக்கிறது எனவே இதில் இருந்தொரு விட எக்ஸ் அமன் பூஜ்யம் என கிடைக்கும் அங்கே எக்ஸ் அமன் மூன்று என கிடைக்கும் இருபடி சமன்பாடு இரண்டு தேர்வு நான்காவது வினாவை பார்ப்போம் இந்த வினாவை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இது இருபடி சமன்பாடு தானா என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் ஏனெனில் இங்கே இருக்கின்ற இந்த இடது பக்கத்தில் இருக்கின்ற கோவையை நாம் பார்க்கின்ற போது அது ஏற்கனவே காரணிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை மீண்டும் பெருக்கி பார்க்கின்ற பொழுது எக்ஸ் வர்க்கம் உருவாகும் எக்ஸ் வர்க்கம் சயரண்ட் எக்ஸ் என்ற கோவை கிடைக்கும் எனவே இது நமக்கு இலகுவாக இருக்கின்றது இந்த விதமான வினாக்கள் ஒன்றிலே கேட்பார்கள் வளமையாக இது உடனடியாகவே நாம் தீர்வுகளை கூறிவிடலாம் எக்ஸ் என்பது எக்ஸ் ஐ ரெண்டாயிர்பிற்கின்ற போது பூச்சியம் எனின் ஒன்றில் இந்த எக்ஸ் என்றது பூச்சியமாக இருக்கணும் அல்லது எக்ஸ்ய ரெண்டு என்பது எக்ஸ் எக்ஸ்எம்என் பூஜ்யம் என்பது ஒரு விடை இனி எக்ஸ் இரண்டு சமன் பூஜ்யத்தில் இருந்து மற்றபடியே நாம் பெற்றுக்கொள்ளலாம் x சமன் இரண்டு ஐந்தாவது வினாம் இங்கே எக்ஸ் வர்க்கம் சக ஐந்து சக ஆறு சமன் பூஜ்யம் நிறைவாக இருக்கின்றது எக்ஸ் வர்க்கம் சக பி சக சி வடிவத்தில் இருக்கின்றது இதில் பார்க்கின்ற போது சமன் இடது பக்கம் இருப்பது இது இருபடி கோவை காரணி படுத்தல் மூலம் இந்த சமன்பாட்டை தீர்க்க வேண்டி இருப்பதால் இந்த கோவையை நாம் காரணிப்படுத்த வேண்டும் இருபடி கோவைகளின் காரணிப்படுத்தல் ஏற்கனவே நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள் அதனை ஞாபகப்படுத்தி கொண்டு சுருக்கமாக இதனை எவ்வாறு காரணிப்படுத்தலாம் என்பதை இப்பொழுது நான் கூறுகின்றேன் இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம் இது இரண்டு ஈரோடு கோவைகள் ரெண்டின் பெருக்கமாகத்தான் இதனுடைய காரணி பெருக்கம் அமையப்போகின்றது சமன் டபின் எக்ஸ் வர்க்கம் என்பதால் இங்கே எக்ஸ் எக்ஸ் என இட்டுக்கொள்ளலாம்

மூன்றையும் ரெண்டையும் கூட்டும் போது ஐந்து என கிடைக்கும் இவ்வாறுட்டபின் குறிகளை இடுவதற்கு பெரிய எண்ணுக்கு முன்னால் இந்த எக்ஸ் உருப்பின்ற புனகத்துக்குரிய அந்த குறியை இட வேண்டும் இங்கே நேர்குறிய இட்டால் இங்கேயும் நேர்குறிய இட வேண்டும் அப்பொழுதுதான் நேர் ஆறு கிடைக்கு எனவே இது விட்டது உடனடியாக நாம் தீர்வுகளை கொள்ளலாம் இது பூச்சிய பெருக்கம் எக்ஸக மூன்று சமன் பூச்சியம் அல்லது எக்ஸக ரெண்டு சமன் பூச்சியம் எனவே இதிலிருந்து x சமன் மறை மூன்று இங்கே இந்த சமன் பாட்டிலிருந்து எக் சமன் மறை ரெண்டு எனவே இந்த சமன் பாட்டினுடைய தீர்வுகள் x சமன் மறை மூன்று அல்லது x அமன் மறை ரெண்டு இரண்டு தீர்வு ஆறாவது வினாவை நாம் பார்க்கின்ற பொழுதும் மிகவும் இலகுவான வினா ஒரு இருபடி கோவை காரணிப்படுத்தப்பட்டவாறே தரப்பட்டுள்ளது சமன் பூச்சியம் என நான் கூறினேன் இவ்வாறான வினாக்கள் பகுதியொன்றிலே எங்களுக்கு அடிக்கடி வருவதுண்டு இந்த வினாக்கள் இந்த ஐந்தாவது வினாவை போன்றது பகுதி ரெண்டிலே வரக்கூடியது காரணிப்படுத்துகின்ற வேலை இருக்கின்றபடியா பகுதி ரெண்டிலே தருவார்கள் ஆனால் பொதுவாக வினாத்தாள்களே இவ்வாறான ஆறாவது வினாவை போன்ற வினாக்கள் பகுதி ஒன்றிலே வருவார் ஏனென்றால் உடனடியாகவே நாம் விடை எழுதலாம் இது இருபடி சமன்பாடு தான் காரணிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இருபடி கோவை சமன் சைபர் பூச்சிய பெருக்கம் உடனடியாகவே நாம் விடையை எழுதி கொள்ளலாம் எக்ஸாய் ஆய்ந்து சமன் பூச்சியம் அல்லது எக்ஸ் இரண்டு சமன் பூஜ்யம் என இதிலிருந்து உடனடியாக விடை எக்ஸ் அம்மன் ஆய்ந்த அல்லது எக்ஸ் அமன் இரண்டு என கிடைக்கும் ஏழாவது வினாவை பார்ப்போம் பார்க்கின்ற பொழுது வித்தியாசமாக இருந்தாலும் இதுவும் இருபடி சமன்பாடு தான் ஏனென்றால் இந்த கோவை நாங்கள் விரித்தெழுதும் போது எக்ஸ் வர்க்கம் என்ற உறுப்பு எங்களை கட்டாயம் பெறும் அதனால் இது இருபடி சமன்பாடு இதனை நாம் ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி சமன் சாய்வ அதாவது சமன்பாட்டின் வலது பக்கம் பூச்சியம் பெறக்கூடியதாக இதனை முதலில் மாற்றுவோம் இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் மாற்றிய பின் நாங்கள் சிந்திக்க போனோம் இடது பக்கத்தில் இருக்கின்ற கோவையை நாம் காரணிப்படுத்த வேண்டி இருக்கின்றது காரணிப்படுத்துவதற்கு இங்கே ஒரு உறுப்பின் வர்க்கம் இருக்கின்றது சய முப்பத்தாறுன்னு இருக்கின்றது நாம் யோசிக்கலாம் இதையும் ஒரு எண்ணின் வர்க்கமாக எழுதினால் இதை இரண்டு வர்க்க வித்தியாசம் என்ற முறையில் காரணிப்படுத்தலாம் என நாம் சிந்திக்க அந்த வகையில் இவ்வாறு எழுதி முப்பத்தாறு என்பதை ஆறின் வர்க்கமாக எழுதிக்கொள்ளலாம் எனவே இது இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசம் இதனை எவ்வாறு காரணிப்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும் இதோடு ஆரை கூட்ட வேண்டும் இதில் இருந்து ஆறை கழிக்க வேண்டும் அதனுடைய பெருக்கம் இது வர்க்க வித்தியாசங்களை காரணிப்படுத்தும் அறிவை இங்கு நாம் பயன்படுத்த இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த அடைப்புக்குறிக்குள்ளே ஒரு சுருக்கம் இருக்கின்றது அதே போல் இந்த அடைப்புக்குறிக்குள்ளே குறிக்குள்ளே சுருக்கம் இருக்கிறது அதனை மேற்கொள்வோம் இங்கே எக்ஸ் ஆக ஒன்பது அடுத்த அடைப்புக்குறிக்குள்ளே எக்ஸ் சக மூன்றுனா கிடைக்கும் இதனுடைய சுருக்கம் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பூஜ்ய பெருக்கம் கிடைத்திருக்கின்றது காரணிப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது இதிலிருந்து நாம் எக்ஸா ஒம்பது சமன் சாய்வர் அல்லது எக்ஸா மூன்று சமன் சாய்வர் என எடுத்துக்கொண்டு தீர்வுகளை நாம் இவ்வாறு கொடுக்கலாம் இந்த விதமான வினாக்களில் நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்கலாம் இல்லாவிட்டால் இந்த கோவையின் விரிவை நாம் எழுத வேண்டியிருக்கு விரிவை எழுதி அதிலிருந்து இருந்து கழித்து உங்களுக்கு ஒரு இருபடி கோவை கிடைக்கும் அதை மீண்டும் காரணிப்படுத்துகின்ற போது இவ்வாறாக எங்களுக்கு வேறு அது கொஞ்சம் வேலை கூட சமயோசிதமாக படித்தவற்றை வைத்துக்கொண்டு இவ்வாறு சுருக்கமாக செய்ய முயற்சிக்க வேண்டும் இருபடி சமன்பாடுகளுக்கு இரண்டு தீர்வுகள் இங்கே உங்களுக்கு கிடைத்திருக்கும் நாம் பார்த்த இருபடி சமன்பாடுகள் எல்லாம் காரணிப்படுத்தல் மூலம் தீர்த்திருக்கும் சாராம்சம் இருபடி சமன்பாட்டின் வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு இருபடி சமன்பாட்டையும் இந்த வடிவத்துக்கு மாற்றியப்படி சமன்பாட்டில் போது காரணப்படுத்தி அதாவது பூச்சியத்திற்கு அதிலிருந்து இரண்டு தீர்வுகளை பெறலாம்